பருத்தித்துறை பஸ் நிலையத்தில் வைத்து தனியார் பஸ் உரிமையாளர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த பஸ் உரிமையாளரும் சாரதியுமான தேவகுமார் என்ற குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்று அதிகாலை முகமூடி அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் பருத்தித்துறையில் இருந்து கட்டைக்காடு நோக்கி சேவையில் ஈடுபடும் பஸ் உரிமையாளரான பஸ் சாரதி மீது சரமாரியான வாள்வெட்டு தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்து ஆளியவளை கொக்கலாயைச் சேர்ந்த தேவகுமார் என்ற குடும்பஸ்தர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். அங்கிருந்து அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்